தமிழகம் முழுவதும் நள்ளிரவில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 459 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக ரவுடிகளுடைய மோதல் அதிகரித்து வந்து, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ந்து ஒரு 3 கொலை சம்பவங்கள் நடந்ததை தொடர்ந்து இந்த பழைய குற்றவாளிகள் ரவுடிகளை உடனடியாக கைது செய்வதற்கு, தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகளை கைது செய்வது தொடர்பாக காவல்துறையில் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. நேற்று தினம் கூட தமிழக முதல்வருடன் தமிழக டிஜிபி வந்து சந்தித்து தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனை நடத்திய நிலையில, நேற்று இரவு முதல் திடீரென தமிழகம் முழுவதும் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறை உயரதிகாரிகளும் நேரடியாக வந்து ஸ்ட்ராமிங் ஆபரேஷன் என்ற ஒரு அதிரடி சோதனையில ஈடுபட்டார்கள். இந்த சோதனையில இதற்கு முன்பாக காவல்துறை அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில பழைய குற்றவாளிகள் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் யாரா, குறிப்பாக ரவுடிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் கொலை குற்றவாளிகள் யாரார் என்பதை இந்த பட்டியலிட்டு உடனடியாக அந்த சோதனையில் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பழைய குற்றவாளிகளுடைய வீடுகளில் புகுந்து இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டது. அங்கு ஏராளமான ஆயுதங்களும் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக வந்து காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. சென்னையில் மட்டுமே சுமார் 700 மேற்பட்ட பழைய குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனை நடத்தி இதுல 70 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பயங்கரமான கொலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 870 பழைய குற்றவாளிகள் வந்து சோதனைக்குட்படுத்தப்பட்டதாகவும், சோதனைக்குட்படுத்தப்பட்ட நபர்களில் 450 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதில் 181 நபர்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் தலைமறைவாக இருந்தார்கள். அவர்கள் நீதிமன்ற பிடியாணைப்படி அவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இவர்களுடைய வீடுகளில் இருந்து 3 நாட்டு துப்பாக்கிகள், 250 கத்தி உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் பிடிபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பழைய குற்றவாளிகள் தற்போது எந்த குற்றங்களிலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடியவர்களை நன்னடத்தை விதிகளின்படி அவர்களிடம் வந்து எழுத்துப்பூர்வமாக அவர்களை எழுதி வாங்கி கொண்டு அவர்களை வந்து எச்சரிக்கை செய்து அனுப்பியிருக்கிறார்கள். எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் குற்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக இந்த தீவிர நடவடிக்கை வந்து தொடரும் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.